நான்கு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 2-1 என்கின்ற கணக்கில் வென்று இந்தியா சாதனை. பார்டர் கவாஸ்கர் கோப்பையை 9வது முறையாக கைப்பற்றியது இந்தியா. அடையாறு கேன்சர் மருத்துவமனை தலைவர் சாந்தா காலமானார். இதய நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனை. புதிய திட்டங்களை தொடக்கி வைக்க அழைப்பு. ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் பேரறிவாளர் வழக்கு நாளை இறுதி விசாரணை. விடுதலை செய்யப்படலாம் என மக்கள் எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு. மாணவர்கள் உற்சாகம். அமெரிக்காவின் 46வது அதிபராக ஜோ பைடன் நாளை பதவியேற்பு. வன்முறை பதற்றம் ஏற்படும் என்பதால் தலைநகர் வாஷிங்டனில் 25,000 பாதுகாப்பு படை வீரர்கள் குவிப்பு. சசிகலா வெளியே வந்தாலும் அதிமுகவுடன் இணைய 100% வாய்ப்பு இல்லை. முதலமைச்சர் பழனிசாமி திட்டவட்டம். குஜராத்தில் நடந்த கோர விபத்தில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது சரக்கு லாரி ஏறியதில் 13 பேர் பலி. குடியரசு தினத்தன்று டெல்லியில் விவசாயிகள் டிராக்டர் போராட்டம். விவசாயிகளுடன் டெல்லி உத்தரப்பிரதேச காவல்துறையினர் பேச்சுவார்த்தை. வன்முறையை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. அதிபர் டிரம்பின் மனைவி மெலானியா கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com